புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாற்காலிகளை வீசி நிர்வாகிகள் ரகளை. கட்சி தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழக கொடியை போர்த்த முயன்றதால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் கண்ணன் மத்திய அமைச்சர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பு. புதுச்சேரி கோரிமேடு எல்லையில் ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட தங்கம் வெள்ளி பொருட்கள் பறிமுதல். தேர்தல் துறை பறக்கும் படையினர் அதிரடி. கருவடிக்குப்பம் பகுதியில் குடிநீர் விநியோகம் குறித்த புகார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் நேரில் சென்று ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக இடங்கள் ஒதுக்கியதால் அதிருப்தியடைந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 15 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 13 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு 2 தொகுதிகள் வழங்கவும் தொகுதி பங்கீட்டில் இறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த முறை 9 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் மட்டுமே வென்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 13 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கியிருப்பது காங்கிரஸ் தொண்டர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் ஆய்வுக்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் மத்திய அமைச்சர் பல்லம் ராஜு, மேலிட பொறுப்பாளர் சஞ்சய் தத் உள்ளிட்டோர் பங்கேற்று தொண்டர்களிடையே கருத்துக்களை கேட்டு வந்தனர். அப்போது திடீரென உள்ளே வந்த மங்களம் தொகுதி தொண்டர்கள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பொறுப்பாளர்களை முற்றுகையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக இடங்கள் ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் காங்கிரஸ் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி அலுவலகத்திற்கு உள்ளே ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பாதுகாப்பு பணிக்காக 30-க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். புதுச்சேரி அரசியலில் அடுத்த மாற்றமாக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். புதுச்சேரியில் வரும் April 6 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் மாற்றங்கள் பல நடைபெற்ற வண்ணம் உள்ளன. அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்கள் பலர் கட்சி விட்டு கட்சி மாறியும் வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் சமீப காலமாக பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இணைந்தும் வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், தீப்பாய்ந்தான் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததை அடுத்து இன்னும் பலர் அக்கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. அதன்படி புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் கண்ணன் தனது மகனுடன் புதுடெல்லி சென்று மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்கள் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்த கண்ணன் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். சில கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய கண்ணன் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் என்னும் புது கட்சியையும் தொடங்கினார். அதன் பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியில் இணைந்து தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் கண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசியலில் மேலும் பரபரப்பு எழுந்துள்ளது. பல முன்னணி அரசியல் பிரமுகர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததை அடுத்து பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் வெற்றி வாகை சூடுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதுச்சேரி கோரிமேடு எல்லைப்பகுதியில் ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேர்தல் துறை, காவல்துறை, கலால்துறை அதிகாரிகள் இணைந்து மாநில எல்லைப்பகுதிகளில் சோதனை சாவடி அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலையில் கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர் தொகுதிகளுக்குட்பட்ட தேர்தல் அதிகாரி முகமது மன்சூர் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் கோரிமேடு எல்லையில் சனிக்கிழமை இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது புதுச்சேரியிலிருந்து தமிழக எண் கொண்ட மினி வேன் தமிழகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதனை அடுத்து அந்த வேனை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் உரிய ஆவணமின்றி 5 சிறிய பெட்டிகளில் 1,97,00,000 மதிப்பிலான தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் நகைகள் அடுக்கி வைத்து எடுத்து செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மினி வேனில் வந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது தமிழகத்திலிருந்து புதுச்சேரி நகைக்கடைகளுக்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஆவணங்கள் கேட்டபோது அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பிடிப்பட்ட தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் பொருட்களை வருமானத்துறை உத்தரவின் பேரில் புதுச்சேரி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலும் பொருட்களை ஏற்றி வந்த மினி லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் மற்றும் லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பு பகுதிகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அசுத்தமான குடிநீர் விநியோகம் மற்றும் லாஸ்பேட்டை அரசு குடியிருப்புகளை முறையாக பராமரிக்காமல் இருத்தல் தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கருவடிக்குப்பம் மற்றும் அரசு குடியிருப்பு பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கருவடிக்குப்பம் நீரேற்று நிலையத்திற்கு திரண்டு வந்திருந்த ஏராளமான பொதுமக்களிடம் துணைநிலை ஆளுநர் குறைகளை கேட்டறிந்தார். அசுத்தமான குடிநீர் விநியோகம், சரியான அளவில் விநியோகம் இல்லாமை, குடிநீர் விநியோகத்தை குறைத்தல் போன்ற பிரச்சினைகளை அப்பகுதி பொதுமக்கள் சுட்டிக்காட்டினர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் வெளியேறும் கழிவுநீர், வடிகால் நீர் குடிநீரில் கலந்துவிடுவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். இச்சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் பொதுப்பணித்துறை பொறியாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன் பின்னர் லாஸ்பேட்டை அரசு குடியிருப்புக்கு சென்று நேரில் பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி மாநில இஸ்லாமியர்களின் கோரிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாழும் இஸ்லாமிய சமுதாய மக்களின் அடிப்படை பிரச்சினைகளையும் வாழ்வாதார உரிமைகளை பெறுவதற்காக விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சுதேசிமில் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான இஸ்லாமிய சமுதாய மக்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியிலான உரிமைகள் பெறுவதற்காகவும் தேர்தலில் களம் காணும் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் புரிதலை உண்டாக்கும் நோக்கத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் இறுதியில் இஸ்லாமிய சமுதாயத்தின் பிரச்சினைகளை எதிர்பார்ப்புகளையும் விளக்கும் புதுச்சேரி மாநில இஸ்லாமிய சமுதாய மக்களின் 2021 ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் மார்ச் 14 நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 15, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 40,030. இன்று உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1, மொத்த உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 671. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 12, காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 3, ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாருமில்லை, மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாருமில்லை. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15, மொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 39,169. மொத்த சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 190. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 1,075. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 645,320 நபர்கள். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஓட்டுப்பதிவு மற்றும் ஓட்டு எண்ணிக்கை உட்பட 5 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு மற்றும் ஓட்டு எண்ணிக்கை நாள் உட்பட 5 நாட்களுக்கு மதுபான கடைகள் மூட கலால்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 6 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஓட்டுப்பதிவு நாள் மற்றும் அதற்கு முந்தைய 2 நாட்கள் உட்பட வரும் ஏப்ரல் 4 முதல் 6 வரை 3 நாட்களும்,
ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் மே மாதம் 2ஆம் தேதி முதல் மறுநாள் 3ஆம் தேதி மாலை 4 மணி வரை அனைத்து மதுபான கடைகள் பார்கள் சாராயம் கள்ளுக்கடைகள் மூட வேண்டும் என கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பிரெஞ்ச் இந்திய மக்கள் உரிமை கட்சியின் நிறுவன தலைவர் சிவராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் 2021 நடைபெற உள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பிரெஞ்ச் இந்திய மக்கள் உரிமை கட்சியின் நிலைகள் குறித்து முடிவெடுத்திட முன்னாள் காவல்துறை அதிகாரி தீனதயாளன் தலைமையில் கமிட்டியை பிரெஞ்ச் இந்திய நற்பணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் சிவராஜ் அவர்களால் அறிவிக்கப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறுவன தலைவர் சிவராஜ் முன்னிலையில் பிரெஞ்ச் இந்திய மக்கள் உரிமை கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலாஜி வெங்கடேச பெருமாள் கோவில் அருகே நடத்தப்பட்ட கூட்டத்தில் தேர்தல் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்பட்டன. இதில் பிரெஞ்ச் இந்திய நற்பணி இயக்கம் மற்றும் பிரெஞ்ச் இந்திய மக்கள் உரிமை கட்சி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சுப்பிரமணி அருணகிரி ரகுராமன் சுந்தரேசன் சரோஜினி தேவி முன்னிலை வகித்தனர். தொழிலாளர் அணி அமைப்பாளர் பூபாலன் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு அமைப்பாளர் கலிமூர்த்தி மகளிர் அணி அமைப்பாளர் ஜெயலட்சுமி ஆகியோர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பிரெஞ்ச் இந்திய மக்கள் உரிமை கட்சி சார்பாக போட்டியிட கட்சி நிறுவன தலைவர் சிவராஜ் முடிவெடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். நடைபெற்ற கூட்டத்தில் தியாக மறவர்கள் மாதர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை ஏற்று எதிர்வரும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பிரெஞ்ச் இந்திய மக்கள் உரிமை கட்சி சார்பாக சில தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் சாமிநாதன் போட்டியிடுவாரா என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து சில கட்சிகளின் வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து சந்திக்க உள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகளின் தொகுதி பங்கீடும் முடிவு செய்யப்பட்டு வேட்பாளர்களின் பெயருக்காக எதிர்பார்க்கப்படும் நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்துவின் சகோதரர் ராமலிங்கம் நிறுத்தப்படுவார் என தகவல்கள் வெளியானது. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராமலிங்கம் போட்டியிடப் போவதில்லை என்றும் அத்தொகுதியில் வேறொருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக லாஸ்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் நியமன சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் அத்தொகுதியில் 2 முறை தேர்தலில் நின்று தோல்வியடைந்திருந்தாலும் அத்தொகுதி மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே என்ஆர் காங்கிரசுக்கு அத்தொகுதி ஒதுக்காததால் என்ஆர் காங்கிரசிலிருந்து வைத்தியநாதன் வெளியேறி காங்கிரசில் இணைந்துள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் யார் என்பது உறுதி செய்யப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் முடிவு செய்யும் வேட்பாளர் யார் என அனைவரும் எதிர்பார்த்து வருகின்றனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான தூக்கணாம்பாக்கம் அருகே உள்ள மணப்பாக்கம் பகுதியில் தமிழக காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் அருகே உள்ள மணக்குப்பத்தில் தமிழக காவல்துறையினர் தீவிர வாகன சோதனை ஈடுபட்டனர். ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் சரஸ்வதி ஆலோசனையின்படி தூக்கணாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் துணை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனை ஈடுபட்டனர். புதுவைக்கு இடைப்பட்ட பகுதி என்பதால் மணக்குப்பம் வழியாக மது வகைகள் அல்லது பண பரிவர்த்தனை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக விழிப்புடன் தேர்தல் வழிகாட்டுதல் முறைகளை செம்மையாக கடைபிடித்தனர். அவ்வழியே வந்த இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவை மாநில வன்னியர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில வன்னியர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. வன்னிய குல முன்னேற்றத்திற்காக வன்னியர் பொது சொத்து நலவாரியம், வன்னியர்களுக்கு 15% தனி உள்ளொதுக்கீடு மற்றும் வன்னியர் நலவாரியம் அமைய 3 வழக்குகளை நீதிமன்றம் மூலம் வென்று கொடுத்த வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராமமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த பாராட்டு விழாவின் போது புதுவை மாநில வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் பூங்காவனம் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். இதில் ஏராளமான புதுவை மாநில வன்னியர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது புதுவை மாநிலத்திலும் வன்னியர்களுக்கு தனி உள்ளொதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இரண்டாவதாக இந்த வன்னியர் சமுதாயம் மேன்மை உற வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே பொருளாதாரத்திலே முன்னேறுவதற்காக வேலை வாய்ப்புகளையும் சேர்ந்து பெற்றிட வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்திலே 15% இழுக்காடு வேண்டும் என்று சொல்லி வழக்கு தொடுத்து அதை வெற்றி பெற்று இன்றைக்கு சட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதற்கு இந்த வன்னியர் கூட்டமைப்பு தான் முழு முதல் காரணம். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம்.
புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 91 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 91 ரூபாய் 34 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 80 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் தேர்தல் செலவின பார்வையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரவிருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் செலவின பார்வையாளர்களுடன் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பூர்வா காக் தலைமையில் புதுச்சேரி வணிக வரி ஆணையர், கலால் மற்றும் GST முதன்மை ஆணையர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உட்பட ஏராளமான அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மொத்த விற்பனைக்கான கலால் மற்றும் GST வரியை கண்காணித்தல், சாராயம் மற்றும் மதுபான விற்பனை கடமாட்டத்தை கண்காணித்தல், நோடல் அதிகாரிகள் குழுக்களிடையே ஒருங்கிணைப்பு, கிடங்குகள் மற்றும் கடைகளில் கண்காணிப்பு கேமரா அமைத்து கண்காணித்தல், வங்கிகளில் சந்தேகத்துக்குரிய பண பரிமாற்றத்தை தெரியப்படுத்துதல் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள தகவல் மையத்தில் சென்னை அப்போலோ குழந்தை மருத்துவமனையின் இருதயவியல் நிபுணர் மருத்துவர் பிரசாத் மண்ணை கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார். சென்னை அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகளுக்கான இருதய சிகிச்சை மையம் சார்பில் குழந்தைகளுக்கான இருதயவியல் மருத்துவர் பிரசாத் மண்ணே புதுச்சேரியில் உள்ள அப்போலோ மருத்துவமனை தகவல் மையத்திற்கு வருகை தந்து ஆலோசனைகள் வழங்கினார். குழந்தைகளுக்கு இருதய நோயினால் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், குறைவான உணவு உட்கொள்ளுதல், அதிகப்படியாக உயர்த்தல், உடை எடை அதிகரிக்காமல் இருத்தல், குழந்தையின் மேனி நீல நிறமாதல், நடுக்கம், நினைவு இழத்தல் போன்ற குழந்தைகளின் பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இருதய பிரச்சனை 1000 இல் 8 குழந்தைகளுக்கு வரும். அதாவது வந்து 1% குழந்தைகள் இந்த இருதய பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிப்பு வந்து நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சின்ன விஷயம், அவங்க வந்து எடை கூடாமல் இருக்கிறது, மூச்சு அதிகமாக விடுறது, இல்லை நீல கலரில் மாறுறது, இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் அந்த குழந்தைக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதி பிரச்சனையை வந்து ரொம்ப சுலுவாக தீர்த்துடலாம். நீங்கள் அது சரியான நேரத்தில் அந்த ப்ராப்ளம் இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறது. மேலும் மருத்துவர் பிரசாத் மண்ணை கூறுகையில், பெண்கள் கர்ப்ப காலத்தில் 5வது மாதத்தில் இதற்கான பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் குழந்தைகளுக்கு ஏற்படும் இருதய பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும் என்றும், 1000 குழந்தைகளில் 1% குழந்தைகளுக்கு இதுபோன்ற இருதய பிரச்சனைகள் உள்ளதால் அவற்றை கண்டறிந்து உடனடியாக சிகிச்சையின் மூலம் தீர்வு காணலாம் எனவும் சிறப்பு மருத்துவர் பிரசாத் மண்ணே தெரிவித்தார். 1, குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே 5 மாதத்தில், அதாவது தாய்மார்கள் கர்ப்பம் தாழ்ச்ச 5 மாதத்தில் அந்த ஹார்ட் ப்ராப்ளமை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்டுபிடிக்க தவறிட்டோன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்து ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணோன்னா கண்டுபிடிக்கலாம். அடுத்து வருவது வாழ்கதின நாயகம். கட்சி தலைமையின் கட்டளைக்குட்பட்டு வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடுவதாக சட்டமன்ற உறுப்பினர் சிவா கூறும் கருத்துக்கள் இன்றைய வாழ்தின நாயகத்தில். அவர் எந்த நோக்கத்திற்காக எங்களுக்கு எல்லாம் இந்த அளவிற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா, அது பொய்த்து போகாமல் இருக்கு. நாங்கள் அனைவரும் வெற்றி பெற்று இந்த வெற்றியை அவர் பாதித்து சமர்ப்பித்தோம். இப்போ நாங்கள் அவருக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கோம். அது வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கழக தலைவரோட எண்ணப்படி நான் போயிருக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. இந்த கோட்டையில் வந்து என்னுடைய அன்பு பெற்றவர்கள் தான் முழுக்க இருக்கிறாங்க. அதனால் அவங்களோட எமோஷன் அவங்க அழுது நான் போகக்கூடாது, வேறு யாரையா புது இடத்துல போடணும். ஒரு கட்சி தலைவர் என்ன சொல்கிறதோ அந்த கட்டத்தில் நான் மேற்கொள் செய்யணும். அது முழு மனதோடு போகிறேன். எங்கே போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் சிம்பிள், இங்கே யார் நின்னாலும் கலைஞரும் தளபதி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க. எங்களுடைய அவளுடைய நாளை வேறொருவரின் கருத்தை காணலாம் வாழ்கதின நாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4200 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 714 ரூபாய்.
மீண்டும் முக்கிய செய்திகள். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாற்காலிகளை வீசி நிர்வாகிகள் ரகளை. கட்சித் தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழக கொடியை போர்த்த முயன்றதால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் கண்ணன் மத்திய அமைச்சர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பு. புதுச்சேரி கோரிமேடு எல்லையில் ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட தங்கம் வெள்ளி பொருட்கள் பறிமுதல். தேர்தல் துறை பறக்கும் படையினர் அதிரடி. கருவடிக்குப்பம் பகுதியில் குடிநீர் விநியோகம் குறித்த புகார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் நேரில் சென்று ஆய்வு. இத்துடன் AM செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.